வணக்கம். ரவை பணியாரம் எப்படி சாஃப்டா பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், மைதா 3 கப், சக்கரை 2 கப், முந்திரி பொடி பொடியா வெட்டினது, ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன். இத பொரிச்சு எடுக்க எண்ணெய். ஒரு பாத்திரத்துல ரவை, மைதா, முந்திரி, ஏலக்காய் தூள் அப்புறம் சக்கரை சேர்த்து நல்லா கலக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இதை மூடி வச்சு 10-ல் இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இதை பொறிச்சு எடுக்க எண்ணெய். சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றணும். நாம சோடா மாவே போடல, இருந்தாலும் பணியாரம் எப்படி அழகா புசு புசுன்னு உப்பி வருதுன்னு பாருங்க. ஒரு பணியாரத்தை ஊத்தி அது மேல எழுந்ததுக்கு அப்புறமா அடுத்த பணியாரத்தை ஊத்தணும். எழும்பி மேல வர்றதுக்கு முன்னாடியே ஊத்துனா பணியாரம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இதை எண்ணெயில தான் ஊத்தி ஃப்ரை பண்ணுன்றது கிடையாது, குழி பணியார சட்டிலையும் ஊத்தலாம். இந்த பணியாரம் ரொம்ப செவக்கணும்னு இல்லை, வெள்ளையாக தான் இருக்கணும். சாஃப்டான அருமையான புசு புசு பணியாரம் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.